நம்ம இன்றைக்கி காலையில் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா பார்ட் ஏல நம்ம புதுவரியை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்ட் பி உலகை பற்றி என்னென்ன பார்க்கலாம் சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ட் பியில் என்னென்னா 46வது கொஸ்டின் சி ஆப்ஷன் சி ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா தமிழ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இப்போ அதை ஏபிசி கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எது இருக்குது அதுதான் அதோட ஆன்சராக இருக்கும். அப்போ 46வது ஆப்ஷன் சி வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47 வந்து என்னென்னா உளவியல் எடுத்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஏ வந்து என்னென்னா நாற்காலி, பி வந்து மேசை, சி வந்து ரேடியோ, டி வந்து அல்மிரா. இந்த நாளில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேடியோ மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் அதனால இந்த ஆப்ஷன் சிங்கிறது என்னதான் இருக்கும் ஆன்சராக இருக்கும். காரணம் நாற்காலி மேசை அல்மிரா வந்து என்னதான் இருக்கும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் சரிங்களா? அதுக்கப்புறம் 48 பார்த்தீங்கன்னா அதுவும் என்னென்னா சைக்காலஜி கொஸ்டின். சைக்காலஜி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க அதில் அவுட்டர் சைடு இருக்கிற நம்பர் முதல்ல மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3x3 8 இருக்குதுன்னா 3x24 அதுக்கப்புறம் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 4. அப்போ அந்த 4 பாதி என்ன அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த 4 பாதி உள்ளது 2. அப்போ அந்த 24 ரெண்டே பேருக்குன்னு எனக்கு என்ன என்ன கிடைக்குது 48 கிடைக்கிறப்போ எனக்கு அந்த ட்ரையாங்கிள் உள்ள இருக்கிற நம்பர் என்ன கிடைக்குதுன்னா 48 கிடைக்குது. அதே சேம் உள்ள இந்த சைடு யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அவுட்டர் இருக்கிற இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5x7 மல்டிப்ளை பண்ணால் 5x7 35 தென் அதுக்கு எகே நான் கீழே இருக்கிற நம்பரை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. 2 டிவைட் பண்ணால் 2 2 1. அப்போ எனக்கு என்னது 31 பிறகுனா 35. அப்போ என்னோட விடை வந்து ஆப்ஷன் பியாக இருக்கும் சரிங்களா? 35. தென் 49th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவில் இருந்து கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு நிகழ்த்தகோட ஃபார்ம் என்னென்னா கிடைக்க நிகழ்த்தகவு டிவைடட் பை மொத்த நிகழ்த்தகவு. அப்போ கிடைக்க நிகழ்த்தகவு அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஒரு தலையுள்ள வெவ்வேறு பக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அப்போ மொத்த நிகழ்வு என்னன்னு பார்த்துக்கலாம். மொத்த நிகழ்வுன்னா எனக்கு இப்போ 2 காயின் இருக்கு. இப்போ 2 காயின் என்னென்ன இருக்கும் அந்த 2 காயினையும் ஒரே டைம் வைக்கும் போது 2 ஹெட் கிடைக்கும். அதே நேரம் 2 டெயிலும் கிடைக்கும் அதோட ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இன்னொரு டைம் நான் 1 காயினை மட்டும் மாற்றி வச்சா ஒரு காயினில் ஹெட் இருக்கும் இன்னொரு காயினில் டெயில் இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இருக்கிற ஆப்போசிட் சைடு டெயிலும் அந்த டெயில் இருக்கிற ஆப்போசிட் சைடு என்ன கிடைக்கும் ஹெட்டும் எனக்கு இருக்கும். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்த நிகழ்த்தகவு எவ்வளோ இருக்கும்னா எனக்கு 4. அப்போ எனக்கு கிடைக்கிற நிகழ்த்தகவு வந்து என்னென்னா எனக்கு வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா எனக்கு இது 2 மட்டும்தான் எனக்கு என்னதாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெட்டே டெய்லி டெய்லி ஹெட்டு. அப்போ எனக்கு மொத்தம் என்னென்னா கிடைக்க நிகழ்த்தகவு 2 டிவைடட் மொத்த நிகழ்த்தகவு வந்து எனக்கு 4. 2004 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏங்கிறது என்னோட ஆன்சராக இருக்கும் சரிங்களா? தென் நெக்ஸ்ட் 50th கொஸ்டின் வந்து பெஸ்ட் பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம விற்பனை விலை எங்கே இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு துணிக்கடைக்கு போகிறீங்க, துணிக்கடையில் லேபிள் ஒரு ப்ரைஸ் இருக்கும், லேபிள் ப்ரைஸ். அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. அந்த குறித்த விலை அவங்க ஒரு சுத்தம் தள்ளுபடி கொடுப்பாங்க, அவங்க 20% தள்ளுபடி. அப்போ நான் குறித்த விலையிலிருந்து நான் தள்ளுபடி அதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அது என்ன விலையாக இருக்கும்னா அதுதான் நான் விற்கிறேன். அந்த விலை தான் நான் என்ன சொல்கிறேன்னா விற்பனை விலை. உங்களோட குறித்த விலைங்கிறது லேபிள் ப்ரைஸ். ஒரு துணிக்கடையில் லேபிள் இருக்கிற ப்ரைஸையும் அவங்க கொடுக்குற தள்ளுபடியை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா விற்பனை விலை கிடைக்கும். ரெண்டாவது நஷ்டம். இப்போ நஷ்டம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் எனக்கு அடக்க விலைன்னு ஒன்று இருக்கும், விற்பனை விலைன்னு இருக்கும். அடக்க விலையை விட விற்பனை விலை எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு அது லாபம். அடக்க விலையை விட எனக்கு விற்பனை விலை அதிகமாக இருந்து அடக்க விலை கம்மியாக இருந்தால் அது எனக்கு என்ன வருதுன்னா லாபம். அதுவே எனக்கு நஷ்டம்னா என்னென்னா எனக்கு விற்பனை விலை எனக்கு விற்பனை விலை விட அடக்க விலை வந்து எனக்கு என்னதான் இருக்கும்னா அதிகமாக இருக்குதுன்னா அது எனக்கு என்னென்னா நஷ்டம். அப்போ அடக்க விலையிலிருந்து எனக்கு விற்பனை விலை என்னதான் இருக்கும் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அது வந்து என்னென்னா எனக்கு நஷ்டமாக இருக்கும். அதே எனக்கு லாபம் அப்படின்னா என்னோடய விற்ற விலையிலிருந்து எனக்கு அந்த அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது என்ன இருக்கும்னா லாபம் சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை. இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வீடை வாங்குறேன். அந்த வீடை வாங்கி அந்த வீடை நான் ஒரு விலைக்கு வாங்குறேன். அப்போ அதை வாங்கிய விலைன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். மெயின்டைன் மீன்ஸ் அதை நான் பெயிண்ட் அடிக்கணும் இல்லை சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இருக்கும். அதில் என்னென்னா அந்த கூடுதல் செலவுகள். அப்போ என்னோட அடக்க விலை என்ன வருதுன்னா நான் ஒரு வீட்டை வாங்குறேன் அதை வாங்கிய விலை ப்ளஸ் என்னது அந்த கூடுதல் செலவு சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 51 வந்து என்னென்னா வினாடி நிமிடம் மணி நேரம் இதெல்லாமே டைமை பேஸ் பண்ணுறோம். வினாடிங்கிறது செகண்ட். அந்த செகண்டுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா இதுதான் வினாடி. அந்த வினாடிக்குள்ளே இருக்கிறது என்னது நிமிடம். அந்த நிமிடத்துக்குள்ளே வர்றதா என்னென்னா மணி நேரம் சரிங்களா? அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி 52 வந்து என்னென்னா மனிதன் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நடக்கிறோம். அதே மாதிரி நமக்கு மீன் என்ன பண்ணும் தண்ணிக்குள்ள இருக்கிறனால மீன் என்ன பண்ணணும் நீந்தும். அப்போ அதோட ஆன்சர் என்ன வருதுனா ஆப்ஷன் ஏ. தென் 53 வந்து என்னென்னா புயல். புயல் வந்து புயலோட இது வந்து என்னென்னா ஸ்ட்ரோங் சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி அதோட ஆங்கில வார்த்தை. 54 2018 லீப் ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு லீப் ஆண்டு எந்த 2 வச்சு கணிக்கிட முடியும் அப்படின்னா 1 4 வகுப்படணும் அல்லது 400 வகுப்படணும். 4 அல்லது 400 வகுப்படணும் சரியா? நான் இப்போ 4 அப்படின்னா 4 அல்லது 400 வகுப்பட்டால் தான் எனக்கு லீப் ஆண்டு. அப்போ 2018ங்கிறது எது எனக்கு 4 வகுப்படல. அப்போ எனக்கு இது என்னது லீப் ஆண்டு கிடையாது. அப்போ எனக்கு 1ங்கிற வாக்கியம் வந்து எனக்கு என்னது தவறு. 2வது வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 வகுப்படும் 100 ஆண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1200
1700, 1800, 1900, 2000 2000 கொஸ்டின் என்ன, ஏன்னா நாலால் வகுப்பட்டாலும் அது எனக்கு லீப் ஆண்டு தான், 400 வகுப்பட்டாலும் எனக்கு அது என்னது தான், லீப் ஆண்டு தான். இப்போ நாலால் வகுப்பட்டாலும் சரி 400 வகுப்பட்டாலும் சரி எனக்கு அது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா லீப் ஆண்டுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 400 வகுப்பட்டு நூற்றாண்டுகள் மட்டும் லீப் ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை, மட்டும்னு அந்த வார்த்தை கொடுத்துருந்தா நமக்கு என்னன்னா இது தவறுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 400 வகுப்பட்டு நூற்றாண்டுகள் வந்து லீப் ஆண்டுகள்னா லீப் ஆண்டுகள் தான். அப்போ எனக்கு என்னென்ன ஆப்ஷன், ஏன்னா இப்போ 1200 எடுத்துவாங்க, 1200 வகுப்பட்டா மீதியின்றி வகுப்படும், மீதியின்றி வகுப்பட்டா எனக்கு அது என்னன்னா லீப் ஆண்டு. அதே 1700 வந்து நாலால் வகுப்படும், ஆனால் 400 வகுப்படாது. அப்போ இது என்னன்னா நாட் லீப் இயர், இது லீப் வருடம் கிடையாது. அதே மாதிரி 2000 வந்து 400 வகுப்படும், அதுவும் என்னன்னா எனக்கு லீப் ஆண்டு சரிங்களா. அப்போ எனக்கு இதோட ஆன்சர் என்னன்னா நீங்கள் வருகிற இதில் மட்டும் மிஸ்டேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரெண்டுமே தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் வாய்ப்பே இல்லை. எனக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பி, காரணம் 400 வகுப்படும் நூற்றாண்டுகள் வந்து என்னன்னா லீப் ஆண்டுகள். 55th கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க டிஏ ஆர்கே. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஒன்னா அது கோடிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்கு பதிலாக இஎம், ஏக்கு பதிலாக பிஎம், ஆர்க்கு பதிலாக எஸ்எம், கேக்கு பதிலாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஏட எத்தனாவது எழுத்து எனக்கு ஏ வரும்னா, டிஏட எனக்கு அடுத்த எழுத்து என்ன வருன்னா எனக்கு இ வரும், அதே மாதிரி ஏவோட அடுத்த எழுத்து எனக்கு பி, ஆரோட அடுத்த எழுத்து என்னென்னா எஸ் கேவோட அடுத்த எழுத்து என்னென்னா எல். அப்படின்னா எனக்கு பேக்கன் கொடுத்து அதோட ஆன்சர் என்ன இருக்குன்னா பியோட அடுத்த எழுத்து என்ன வருதுனா சி, ஏவோட அடுத்த எழுத்து பி, சியோட அடுத்த எழுத்து டி, கேவோட அடுத்த எழுத்து எல். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுனா 55 ஆப்ஷன் பியா இருக்கும். அதுக்கு மாதிரி 56th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை 2 முன்னால் உள்ளது, ஒரு வார்த்தை 20 பின்னால் உள்ளது, ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது, அங்கே எத்தனை வார்த்தை இருக்கும். கொஸ்டின் வாசிக்கும் போதே புரியும், அதில் மொத்தம் எனக்கு எத்தனை வார்த்தை இருக்கும்னா 3 இருக்கும் சரியா, 3 இருக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணால், ஒரு வார்த்தை 2 முன்பால் உள்ளது, ஒரு வார்த்தை எனக்கு 2 முன்னால் உள்ளது சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு வார்த்தை 2 பின்னால் உள்ளது, ஒரு வார்த்தை 2 பின்னால் உள்ளது, அதே மாதிரி ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது. அப்போ எனக்கு பாசிபிலிட்டி என்னென்னா இந்த 3 எனக்கு இருக்க சான்ஸ் இருக்கும், எனக்கு ஆப்ஷன் தான் வருவோம்னா ஆப்ஷன் பி 3. அதேமாதிரி 57 வந்து என்னென்னா, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை தேர்வு செய்யுங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்ன வருவோம்னா ஆப்ஷன் ஏ, அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். அதேமாதிரி 58 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வருவோம்னா மொத்தம் 40 மாணவர்கள் உள்ள வரிசையும், இப்போ ஒரு வரிசை இருக்குது, எனக்கு அந்த வரிசையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மொத்தமாக எனக்கு 40 இருக்காங்க, அந்த 40 இருக்காங்க, அந்த 40 எனக்கு மணி என்பவர் வலம் இருந்து 14th நிலையில், வலது பக்கம் எனக்கு என்னன்னா எனக்கு இங்கிருந்து சரியா, வலது பக்கத்துலேருந்து எனக்கு எத்தனாவது நிலைமையில் இருக்காங்க, 14th நிலைமையில் இருக்காங்க சரிங்களா, 14th நிலைமையில் இருக்காங்க. அப்போ எனக்கு இங்கிருந்து எனக்கு இடம் இருந்து அவரது நிலை இங்கே, எனக்கு இங்கிருந்து எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும் சரிங்களா. அப்போ முதல்ல எனக்கு இங்கிருந்து மொத்தம் எவ்வளோ பேர் மொத்தம், அப்போ எனக்கு இந்த இன்பிட்டுவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்த 14th ஆளாக இருப்பாங்கன்னா எனக்கு இங்கிருந்து எனக்கு இதில் இட வேணும்னா 13 தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு மொத்தம் 40, அந்த 40 என்னது மொத்தம் எனக்கு 14 பேருக்கு கழிக்கும். அப்போ எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 26. அப்போ 14th ஆள் தான் இடம் இருக்கும், அந்த 14th ஏன்னா +1. அப்போ எனக்கு எத்தனாவது இடம் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 27th இடத்துல இருக்காங்க. அப்போ எனக்கு 58th ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி 59th கொஸ்டின் என்னென்னா, ராமனின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து, கிருஷ்ணனோட வீட்டிலிருந்து ராமோட வீடு தெற்கு நோக்கி இருக்குது, அதே மாதிரி கோவிந்தனின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால், ராமின் வீட்டிலிருந்து ராமனின் வீடு கோவிந்தன் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்தது. இப்போ கோவிந்தன் வீட்டிலிருந்து ராமனை பார்க்கும்போது எனக்கு எந்த திசையில் இருந்து வருது, தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. எனக்கு என்ன வருது 59 ஆப்ஷன் டி, தென்மேற்கு. அதுக்கப்புறம் 60, ஒரு சிவகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 ஆகும்போது அதனுடைய பரப்பளவு டேஸ் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சதுரம் வரைகிறேன், ஒரு சதுரம் வரைஞ்சி எனக்கு இப்போ ஒரு சிவகம் வரைகிறேன். அப்போ முதல்ல வந்து நானும் ஒரு அளவு கொடுக்குறேன், ஒரு பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 8 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். எனக்கு இதோட பரப்பளவு என்ன வருதுன்னா அந்த 5 8 இருக்குன்னா எனக்கு என்ன வருதுன்னா 40 இருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சதுரம் என்னன்னா அதோட ஒவ்வொரு பக்கமும் 2 ஆகும், 5 என்னன்னா 10, 8 என்னன்னா 16. அப்போ எனக்கு இதுக்கு இதோட பரப்பு 2 பெருக்கும்போது 10 16 பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 160 கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இருந்தது 40, இப்போ கிடைக்கிறது எனக்கு என்னது 160. எனக்கு இந்த 0 கட் பண்ணிக்கலாம், 4 ஒவ்வொரு நாள் 4 16 எத்தனை முறை வருது. அப்போ எனக்கு எத்தனை மடங்குன்னா எனக்கு இது 1 இருந்தால் எனக்கு இது வந்து டபுள் அதிகரிக்கும்போது எனக்கு எத்தனை மடங்கு அதிகரிக்கும், பரப்பு எத்தனை மடங்கு அதிகரிக்கும், 4 எனக்கு அதிகரிக்கும். எனக்கு விட என்ன வருக்கணும் ஆப்ஷன் சி, 60 வந்து ஆப்ஷன் சி. அதே மாதிரி 61 வந்து என்னன்னா சாய் சதுரத்தின், சாய் சதுரம்னா அந்த சதுரம் இருக்கிறது லைட்டு சரிஞ்சிருக்கிறது தான் சாய் சதுரம் அப்படின்னு சொன்னாங்க. சாய் சதுரத்தி மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம், இப்போ மூலைவிட்டம்னா இந்த மூலையை மூலையை இணைக்கிறது எனக்கு மூலைவிட்டம் சரிங்களா. அப்போ எனக்கு இந்த மூலையை இந்த மூலையை ஜாயின் பண்ணுற, இந்த மூலை இந்த மூலையை ஜாயின் பண்ணும்போது எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த எவ்வளோ ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ டிகிரியே புரியும்,
அப்போ 90 90 டிகிரி அப்படியும். அப்போ எனக்கு என்ன வருதுன்னா 90 டிகிரி. அப்போ 62 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 90 டிகிரி. அப்புறம் 63 ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். முதல்ல வந்து ரமா என்பவர் ராணியை விட அதிகம், அப்போ ரமா வந்து அதிக மதிப்பெண் நம்ம மேலே வந்துருவாங்க. அப்புறம் ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவாக, அப்போ ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவாக, அப்போ ரத்னாவுக்கு கீழே வருவாங்கன்னா ராணி வருவாங்க. அதுக்காக மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். ரத்னா என்பவர் ரமாவை விட எனக்கு அதிக மதிப்பெண். அப்போ ரத்னா எங்கே போயிடுவாங்க, மேலே வந்துடுவாங்க முதல் இடத்துல. அதுக்கு நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றால் இதில் யார் அதிக மதிப்பெண், அப்போ யார் இப்போ ரமாவுக்கு கீழே யாருன்னா பத்மா கீழே ரமா, கடைசியாக யாருன்னா ராணி, இதில் யார் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பாங்கன்னா ரத்னா அப்படிங்கிறவங்க. அப்போ 63 ஆப்ஷன் என்ன வருதுன்னா ஆப்ஷன் டி ரத்னா, சரிங்களா. அப்புறம் 64 64 வந்து என்னன்னா ரவீனா கட்டம் 64 வந்து என்னன்னா ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் டி வந்து தாய் மாமன், சரிங்களா. அப்புறம் 65 வந்து என்னன்னா எனக்கு அந்த பை சார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, ரவுண்டு. அப்போ எனக்கு மொத்தம் ஒரு சர்க்கிள்ங்கிறது எனக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும்னா அது ஒவ்வொரு கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சில நேரம் 360 டிகிரி இருக்கும், சில நேரம் 100% இருக்கும், சரிங்களா. அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 75%, இது 5%, 15% ஆனால் இந்த கடைசி அந்த 40 இடத்துல எனக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல. அதுக்கு மேலே என்ன கொடுத்துட்டாங்க, எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, எண்ணிக்கை. எனக்கு முதல்ல மீதி இருக்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க, எனக்கு இது 75%, 75, 80%, 95%, 95%. அப்போ மீதி எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், அப்போ அந்த 40 எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5%, 5% எனக்கு எவ்வளோனா 40 பேர் இருக்காங்க. அப்போ உறுப்பினர் இல்லாதவங்க எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 40 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 40 எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஏன் எப்படி நான் அந்த 5% எடுத்தேன்னா மொத்தம் எனக்கு 100% இது சுற்றி எனக்கு 100%னா எனக்கு இது இவ்வளோ 75, 75, 80, 80, 95, 95. அப்போ எனக்கு 95 போச்சுன்னா மீதி எனக்கு இது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும், 5%. அப்போ முதல் 65 கொஸ்டின் என்ன வருதுன்னா எந்த சங்கத்திலும் உறுப்பினர்கள் இல்லாதவர், எந்த சங்கத்திலும் உறுப்பினர்கள் இல்லாத 40 பேர், அந்த 40 எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5%ங்கிறது எனக்கு எவ்வளோவா இருக்கும்னா 40 இருக்கும். தென் 66 கொஸ்டின் என்னென்னா கிரிக்கெட் விளையாடுற சங்கத்தில் மட்டுமே கிரிக்கெட்ங்கிறது எனக்கு எவ்வளோ 5% விளையாடுறாங்க. அப்புறம் கால்பந்து சங்கத்தில் மட்டுமே ஆகும். அப்போ கிரிக்கெட்டுங்கிறது எனக்கு எவ்வளோ 5%, நமக்கு ஏற்கனவே ஒன்று தெரியும் 5%ங்கிறது எவ்வளோ பேர், 40 பேர். அப்போ 5%ங்கிறது 40 பேர் யார் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்புறம் எனக்கு 5% 40 பேர்னா எனக்கு 15% என்ன வருக்கும், அப்போ எனக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ x=40×15/5, அந்த 5 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 43 பெருக்கினீங்கன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னா 120 பேர். அப்போ கால்பந்து விளையாடுறவங்க மட்டும் எவ்வளோ பேர்னா 120. அப்போ அவங்களுக்கு விகிதம். அப்போ இது கிரிக்கெட் விளையாடுறவங்க 40 பேரும் கால்பந்து விளையாடுறவங்க 120 பேர். அப்போ இந்த 10 April 0-0 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 April 1-4 12 எத்தனை முறை வரும்னா 3. அப்போ விடை என்ன வரும்னா 1:3. 66 ஆன்சர் என்ன வருதுனா ஆப்ஷன் ஏ. தென் 67 கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களாக மாணவர்கள் எத்தனை பேர். அப்போது இந்த 5% உறுப்பினர் இல்லாதவங்க, இந்த 15% கால்பந்து மட்டும், இந்த 5%ங்கிறது கிரிக்கெட் மட்டும், இந்த 75%ங்கிறது கால்பந்து விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்போ எனக்கு முதலே ஒன்று கொடுத்துட்டாங்க, இந்த 40% எவ்வளோ பர்சன்டேஜ், 5% 5% 40%னா எனக்கு மீதி 2 இருக்காங்க 75% எனக்கு எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா x=2 கிடைக்கும், 600 கிடைக்கும். அப்போ எனக்கு 67 ஆப்ஷன் என்ன வரைக்கும்னா ஆப்ஷன் 67 ஆப்ஷன் டியாக இருக்கும், 600, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 68 வந்தாங்கன்னா அந்த பைசார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அரிசி மற்றும் கோதுமையின் மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது, இருக்கிறதுலே எந்த மாநிலத்தில் வந்து அரிசியும் கோதுமையும் ரெண்டுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் டியில் இந்த என்ன இருக்கும்னா டிங்கிற ஒரு கம்பெனி தான் எனக்கு என்னென்ன கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு விட என்ன இருக்கும்னா 68 ஆப்ஷன் சி, 68 என்ன ஆப்ஷன் சி தான் என்னோடய ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டிங்கிறது என்னென்னா டிங்கிற கம்பெனியில் எனக்கு ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, சரிங்களா. அடுத்து 69 எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது, அரிசி மட்டும் எந்த மாநிலத்தில் மட்டும் அதிகமாக எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எனக்கு மற்றதெல்லாம் இப்போ ஏவை கம்பேர் பண்ணும்போது 8, பி பார்க்கும்போது 10, சி பார்க்கும்போது 4. அப்போ எனக்கு அது பி தான் எனக்கு என்னவாக இருக்குன்னா 10 இருக்குது. அப்போ எனக்கு 69 என்னவாக இருக்கும்னா ஆப்ஷன் பி, அதுதான் பியாகவும் இருக்குது. 70 பார்த்தீங்கன்னா தமிழ், விடை கேட்ட வினாவை தேர்வு செய். இப்போ ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அது கேள்வி கண்டுபிடிக்கணும். இப்போ சிலப்பதிகாரம் மனைவியைகளையும் இரட்டை காப்பியங்கள், அப்போ அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அது வந்து ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னா 70 வந்து என்ன இருக்குன்னா ஆப்ஷன்